தாக்காத இடத்திலெல்லாம் தாக்குவோம். மிக கடுமையாகச் செல்லும் இஸ்ரேல். ஈரானுக்கு இஸ்ரேல் விடுத்த எச்சரிக்கை தகவல். மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேல். கண்ணீரில் மிதக்கும் காசா. மோசமடையும் லெபனான் நிலைமை. இஸ்ரேல் இராணுவ தலைவர் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது இதுவரை தாக்குதல் நடத்தாத இடங்களிலெல்லாம் தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தினால் ஈரான் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும். ஈரானை மிகவும் மிக கடுமையாக தாக்குவோம். ஈரான் தவறு செய்யக்கூடாது. இஸ்ரேல் மீது இன்னும் ஒரு ஏவுகணையை ஏவினால் கூட ஈரானை கடுமையாக தாக்குவோம். ஈரானை எவ்வாறு தாக்குவது என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதுவரை தாக்காத இடங்களை கூட கடுமையாக தாக்குவோம். எதுவும் முடியவில்லை. எங்களின் திட்டங்கள் தாக்குதல்கள் முடியவில்லை. நாங்கள் விடாமல் தாக்குவோம். தாக்குதலின் மையத்தில் இருக்கிறோம். அதை நிறுத்த மாட்டோம் என்று இஸ்ரேல் இராணுவ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதன்படி பல ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே நீடிக்கும் இந்த நிழல் யுத்தம் ஒரு நேருக்கு நேர் இராணுவ மோதலாக வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கும் குறைவான நேரம் உள்ள நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வெடிக்கப் போவதாக வெளியாகும் தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இப்படிப்பட்ட நிலையில்தான் சர்வதேச அணுசக்தி முகமையிடம் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் புகார் வைத்துள்ளது. தங்களின் அணு உலைகளை இஸ்ரேல் தாக்க வாய்ப்புள்ளதாக ஈரான் புகார் அளித்துள்ளது. அணுசக்தி தளங்களுக்கு எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்பு செயல்களும் சர்வதேச சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டது. இதை அனுமதிக்க கூடாது என்று ஈரான் புகார் வைத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு குழுவுக்கு முறையான கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஈரானின் அணு உலை மையங்களை விடக்கூடாது. அதைத்தான் முதலில் தாக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். இதற்கிடையில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலினால் லெபனான் காசா மக்கள் தினம் தினம் அவதிக்குள்ளாகி வருகின்றார்கள். தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் நாளுக்கு நாள் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் 140 மேற்பட்டோரும் லெபனானில் ஒரே நாளில் 77 பேரும் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் போர் காரணமாக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் அகதிகள் மீது இஸ்ரேல் ராக்கெட் லாஞ்சர் மூலம் தாக்குதல் நடத்தி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. மேலும் ஐநா ஊழியர்கள் உள்ளிட்ட 18 பேர் தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் அங்கு இருந்ததால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்தது. ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகள் மீதும் இஸ்ரேல் போர் தொடுத்து வருகிறது. அந்த வகையில் லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் ஏமனின் ஹவுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 14 குழந்தைகள் உட்பட 38 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இவர்களில் 13 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் 140 மேற்பட்டோரும் லெபனானில் ஒரே நாளில் 77 பேரும் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலுக்கு பிறகு தற்போது இஸ்ரேலின் பார்வை காசா மற்றும் லெபனான் மீது மீண்டும் திரும்பியுள்ளது. அங்கு மீண்டும் தாக்குதலை இராணுவம் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகள் மீதும் இஸ்ரேல் போர் தொடுத்து வருகிறது. அந்த வகையில் லெபனானின் ஹிஸ்புல்லாக்கள் ஏமனின் ஹவுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 14 குழந்தைகள் உட்பட 38 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இவர்களில் 13 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் 140 மேற்பட்டோரும் லெபனானில் ஒரே நாளில் 77 பேரும் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு மீண்டும் தாக்குதலை இராணுவம் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தெற்கு லெபனானில் இஸ்ரேல் இராணுவத்தின் கொடிய தாக்குதல்களை தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறது. மேலும் சிடோன் நகருக்கு அருகிலுள்ள சரஃபாண்ட் மற்றும் ஹரேட் சைட்டாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட
15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த செவ்வாயன்று காசா முழுவதும் இஸ்ரேலின் தாக்குதல்களில் 143 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களில் 132 பேர் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் லெபனான் அரச ஊடகம் செவ்வாயன்று இஸ்ரேலிய டாங்கிகள் கியாம் கிராமத்தின் புறநகர் பகுதிக்குள் நுழைந்ததாக கூறியது. கடந்த மாதம் தொடங்கப்பட்ட தரைப்படை நடவடிக்கையில் தெற்கு லெபனானில் ஆழமான ஊடுருவலாக இது பார்க்கப்படுகின்றது. உத்தியோகபூர்வ தேசிய செய்தி நிறுவனம் இஸ்ரேலின் எல்லையிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள கியாமின் கிழக்கு புறநகரில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு சொந்தமான ஏராளமான டாங்கிகள் நுழைந்ததாக அறிவித்தது. வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி 2 டாங்கிகளை அழித்ததாகவும் கியாமின் தெற்கு மற்றும் தென்மேற்கு இஸ்ரேலிய துருப்புக்களை ராக்கெட்டுகள் மற்றும் பீரங்கிகளால் குறிவைத்ததாகவும் ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. லெபனானில் உள்ள எந்த ஒரு கிராமத்தின் மீதும் இஸ்ரேலிய படைகள் இன்னும் முழு கட்டுப்பாட்டை அடையவில்லை என்று ஹிஸ்புல்லா கூறுகிறது. அடுத்து, ஈரானின் இராணுவ பட்ஜெட்டை 200% அதிகரிக்க ஈரான் அரசு முடிவு செய்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. ஈரான் இராணுவ அறிக்கையின்படி ஈரான் தற்போது 10.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இராணுவ பட்ஜெட்டை கொண்டுள்ளது. 200% அதிகரிப்புடன் ஈரானின் இராணுவ செலவு 30.9 பில்லியனாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலையின் மத்தியில் மொராக்கோ நாடாளுமன்றத்தில் பிரெஞ்சு ஜனாதிபதி மக்ரோன் இஸ்ரேலுக்கு சார்பாக உரை நிகழ்த்தியுள்ளார். அதன்படி அவர் பேசியதாவது, இஸ்ரேலுக்கு தற்காப்பு உரிமை உண்டு, பாலஸ்தீனிய எதிர்ப்பு குறித்து இஸ்ரேலை எதிர்த்து போராடுவது காட்டுமிராண்டித்தனமானது என பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பிரெஞ்சு ஜனாதிபதி மக்ரோனின் பேச்சுக்கும் அவரது உரையின் பின்னர் அதற்கு மொராக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைதட்டியமையும் அந்நாட்டு மக்களிடையே எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் சீனா சொந்தமாக விண்வெளி நிலையத்தை அமைத்துள்ளது. இந்த நிலையில் விண்வெளி நிலையத்துக்கு முதல் பெண் விண்வெளி பொறியியலாளர் உட்பட 3 விண்வெளி வீரர்களை சீனா அனுப்பியது. அவர்கள் இன்று அதிகாலை சென்சோ 19 விண்கலத்தில் புறப்பட்டனர். இந்த விண்கலம் வடமேற்கு சீனாவில் உள்ள ஜியுஹுவான் செயற்கைக்கோள் ஏவுகணை மையத்திலிருந்து லாங் மார்ச் 2F கேரியர் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. ஏவப்பட்ட 10 நிமிடங்களுக்கு பிறகு சென்சோ 19 விண்கலம் ராக்கெட்டிலிருந்து பிரிந்து நிர்ணயிக்கப்பட்ட சுற்றுப்பாதையை வெற்றிகரமாக சென்றடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 விண்வெளி வீரர்களும் 6 மாதம் தங்கியிருந்து ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட உள்ளனர். அடுத்து, கனடாவில் கடந்த ஆண்டு காலிஸ்தான் ஆதரவாளர் நிஜார் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே மோதல் போக்கு வெடித்திருக்கிறது. இந்நிலையில் இக்கொலை வழக்கில் அமித்ஷாவின் பெயர் அடிபட்டிருக்கிறது. இது குறித்த ரகசிய தகவலை கனடா அதிகாரிகள் வேண்டுமென்றே அமெரிக்க ஊடகங்களுக்கு பகிர்ந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிராக இந்தியாவில் மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆனால் இந்த பிரிவினைவாதிகள் வெளிநாடுகளில் இருந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்தியாவில் இருந்து கனடாவுக்கு புலம்பெயர்ந்து அங்கு வசித்து வந்த நிஜார் எனும் காலிஸ்தான் ஆதரவாளரும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக இந்திய அதிகாரிகள் குற்றம் சாட்டி வந்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டு குறித்து கனடா பெரியதாக அலட்டிக் கொள்ளவில்லை. இப்படி இருக்கையில் தான் கடந்த ஆண்டு நிஜார் கனடாவில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இது குறித்த விசாரணையை அந்நாட்டு அரசு தொடங்கியது. விசாரணையின் போது இந்தியா மீது கனடா வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியது. இந்தியா இதனை மறுக்க இரு நாடுகளுக்கு இடையே பெரிய பஞ்சாயத்து வெடித்தது. இந்திய தூதரக அதிகாரிகளை கனடா வெளியேற்ற பதிலுக்கு இந்தியாவும் இதையே செய்தது. இப்படி இருக்கையில் அமித்ஷாவின் உத்தரவின் பேரில் தான் இந்த கொலை நடந்திருப்பதாக வாஷிங்டன் போஸ்ட் எனும் அமெரிக்க ஊடகம் செய்தியை வெளியிட்டிருந்தது. கனடா அதிகாரிகள்தான் இந்த தகவலை அமெரிக்க ஊடகத்திற்கு பகிர்ந்திருக்கின்றனர். மட்டுமல்லாது, இரு நாடுகளுக்கும் இடையே மட்டும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய பல முக்கிய தகவல்கள் அமெரிக்க ஊடகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. கனடா அதிகாரிகளின் இந்த செயல் அமித்ஷாவையும் இந்தியாவையும் அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் இருந்ததாக அசோசியேட் பிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.
கனடாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு ஆலோசகர் நதாலி ட்ரூயின் மற்றும் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் டேவிட் மோரிசன் ஆகியோர்தான் இரகசிய தகவல்களை அமெரிக்க ஊடகத்திடம் தெரிவித்துள்ளனர். இவர்களின் நடவடிக்கை குறித்து கனடா பிரதமர் ட்ரூடோவுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. ஆயினும் இதை தடுக்காமல் அவர் இருந்திருக்கிறார் என்றும் அசோசியேட் பிரஸ் விமர்சித்துள்ளது. ஏற்கனவே இந்தியா கனடா உறவில் ஏற்பட்டுள்ள விரிசல்களை சரி செய்யும் பணியில் இருநாட்டு அதிகாரிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் முயற்சியை மொத்தமாக சீர்குலைக்கும் நோக்குடன் நதாலி ட்ரூயின் டேவிட் மோரிசனின் நடவடிக்கை அமைந்துள்ளது. இந்தியாவுடன் மட்டுமே பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய விடயங்களை பொதுவெளியில் சொல்வது இருநாட்டு உறவை முன்னப்போதும் இல்லாததை விட அதிகமாக பாதித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.